இந்த படத்துல நான் வர்மன்ங்கிற கேரக்டர் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோட முதல் படி. சினிமா வெளிலேருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா என்ன, கையை பிடிச்சி கூட்டு வந்து இதுதான் உன்னோட கதவு, சினிமாவுக்கான கதவு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இங்கே நிற்கிற காரணமாக இருக்கிற டைரக்டர் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்தில் கூட நடித்த எலிசபெத் மேடம், அவங்க கண்ணு தெரியாத ஒரு தாய் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத தத்ரூபமாக நடிச்சிருந்தாங்க. அதை பக்கத்துலேருந்து பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடச்சிச்சு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, பார்வை இல்லாதவங்கள் எப்பயுமே பார்த்திங்கன்னா நடக்கும்போது ஒரு கைகளையும் காலையும் ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த தேடலுக்கான நுணுக்கமாக நடிப்பு அவங்ககிட்ட பார்த்தேன். அப்புறம் இந்த படத்தில் எனக்கு ஹீரோயினாக பண்ண சமீரா, அவங்களும் பார்த்திங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிளைமேக்ஸில் ஒரு சீன் அழுகிற சீனில் கிளிசரினே யூஸ் பண்ணாமல் அந்த ஷாட் வந்து கொஞ்சம் லென்த்தியாக வேறு போச்சு, கிளிசரினே யூஸ் பண்ணாமல் நடித்தாங்க. கடைசி ரெண்டு மூணு ஷாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணீரை வரல, அந்தளவுக்கு கண்ணீர் வச்சு போச்சு. அப்புறம் வெயிட் பண்ணி கொஞ்ச நேரம் கழித்து அந்த ஷாட்டை கஷ்டப்பட்டு நடிச்சு கொடுத்தாங்க. இந்த மாதிரி எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸில் பெஸ்ட்டாக தான் இங்கே கொடுத்துருக்காங்க. படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு, எல்லாரும் அவங்களோட ஆதரவை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னோட நேம் சமீரா. இந்த மூவியில் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். நான் வந்து நல்லா தமிழ் பேசுவேன், நான் தமிழ் பொண்ணு தான். இந்த மூவியில் எனக்கு சான்ஸ் கொடுத்த டைரக்டர் சார், ப்ரொடியூசர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதோட இந்த ஆடியோ லான்ச்சோட ஹீரோ முரளிகிருஷ்ணன் சாருக்கு வந்துட்டு தேங்க் பண்ணிக்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, 6 சாங்ஸும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எனக்கு ஃபேராக வீரபாரதி பண்ணியிருக்காங்க, அவங்களும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். எல்லோரும் இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மற்றும் பத்திரிகையாளர் ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். படம் நல்லா வந்திருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு மெயின் காரணம் விஜயேந்திரன் டைரக்டர். அவர் ஒரு வாட்டி வந்து சொன்னார், படம் பண்ணுவீங்களான்னு கேட்டார். சொல்லுங்கள் பண்ணலாம் அப்படின்னு. சரி வாங்க பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டார். சடனாக கூப்பிட்றீங்களா அப்படின்னு, ஆமாம் ஆஃபீஸருக்கு போட்டாச்சு வாங்க போகலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டு போயிட்டார். அதனால் அவருக்கு ஒரு நல்ல ரொம்ப தேங்க்ஸு. இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விழாவுக்கு ஹீரோ முரளிகிருஷ்ணா சார் ரொம்ப அற்புதமாக அழகாக மியூசிக் பண்ணியிருக்கிறாரு. எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எல்லாம் கேட்டு ரசிக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் பாரதியை பற்றி சொல்லலாம். வந்து கேட்பார் காலையில், சார் ஷாட் என்ன சார் அப்படின்னு, அங்கேருந்து இங்கே நடந்து வரணும் சார் அப்படின்னு. சரி சார் பண்ணுவோம். மறுநாள் வந்து கேட்பார், என்ன சார் நேற்று எங்கேருந்து வந்தீங்க, அங்கேருந்து வந்து சார், இன்றைக்கி இங்கேருந்து அங்கே போங்க அப்படின்னு அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தோம். ஆனால் பட் நாங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா அழகாக செஞ்சு, நீங்கள் சாங்கில் பார்த்தாலே தெரியும் அவர் எங்கேயாவது உட்காந்துட்டு இருப்பாரு இல்லை நடந்துட்டு இருப்பாரு. அவர் கேரக்டர் பண்ணியிருந்த நல்லா வந்திருக்கு. என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நேரம் குறைவாக இருக்கிறதுனால நான் எல்லாத்தோடைய பேரும் சொல்ல முடியல, இன்னும் நிறைய பேர்த்தோட பேர் கூட மேலே ஏற்ற முடியலங்கிற நிறையா சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் மன்னிக்கவும். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இந்த இசை வெளியீட்டுகளை வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக ஒரு விஷயம் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன், அது மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். ஒரு படம் வந்து ஸ்கிரிப்ட் டேபிள்லையும் எடிட்டிங் டேபிள்லையும் தான் உருவாகிறது, ஒரு படம் வந்து நல்லா வர்றதுக்கு ஒரு பெரியதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு மெயின் காரணம் இந்த படம் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம பார்த்து இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு மெயின் காரணமே எடிட்டர் சதீஷ். அவருக்கு நான் பெரிய தேங்க் பண்ணிக்கணும். அவரை நான் கூப்பிடாததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவர் இல்லைன்னா கண்டிப்பாக நான் உறுதியாக சொல்கிறேன் இந்த படத்தை என்னால் இந்த அளவு கொண்டு முடியாது. ஏன்னா நான் பட்ஜெட்டில் பண்ணுறதுனால கிளாப் கூட அடிக்காமல் நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன். அவர் கூட ராஜ்குமாரும் சதீஷும் ரெண்டு பேர் சேர்ந்து எனக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு அவருக்கு நான் என்றைக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இத்தனை பேர் எனக்கு பணம் போட்ட ப்ரொடியூசர்ஸ் செல்வம், மனோகர், சந்திரகாசன், ஜெயாசேகர், வெங்கடேஷ், இவங்க எல்லாருமே என்னை வந்து போட்டதுக்கு ஒரே காரணம் என் திறமையை ரெண்டாவது தான் நம்பினாங்க. முதல்ல என் மேலே வச்சிருந்த பாசம், அந்த பாசத்துக்கு நான் என்றைக்கு நன்றி கடனாக இருப்பேன். எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம். நான் இங்கே உள்ளே வரும்போதே தொலைக்காட்சிக்கு பெட்டி கொடுக்கும்போது கூலிங் கிளாஸ் போடுன்னு சொன்னார் டைரக்டர். எனக்கு தெரியும் பவர் ஸ்டார் போட்டு வருவார்னு. அந்த கலருக்கு முன்னாடி நம்ம கலர் எடுபடாதுன்னு அப்பயே கழட்டிட்டேன். கட்டாயப்படுத்தினால நீங்கள் மேடைக்கு வந்து கூட நீங்கள் கண்ணாடி போடுங்கன்னாரு. இல்லை இல்லை நான் வெளியே 4 பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அது மாதிரி பவர் ஸ்டார் நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கிறது தான் முதல். நான் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராக இருக்கும்போது பவர் ஸ்டார் உடைய ஷூட்டிங்கை நான் படம் எடுத்திருக்கேன், அது அவருக்கு தெரியாது. ஆரம்ப காலங்களில் ஸ்டில் கேமராமேனாக இருந்து அந்த கேமராவுக்கு பின்னாடி இருந்து நம்மலாம் என்னைக்கிடா முன்னாடி போகணும்னு நினச்சேன். பவர் ஸ்டார் சொன்ன மாதிரி நானும் முன்னாடி வந்திருக்கேன். உங்கள மாதிரி 300 கோடி செலவழிக்கல, நான் 30 கோடி.
30 கோடி செலவழிக்கல. ஏன்னா அந்த வசதி எனக்கு இல்லை பவர் சார் அவர்களே. அதே நேரத்தில் உங்களுடைய பேச்சு நகைச்சுவையோடையும் உணர்வு கூட இருந்தது, எனக்கு மிக்க நன்றி. ஜாக்குவார் என்னுடைய நண்பர், நான் ராமராஜன் சில்பாடாக இருக்கும்போது நெருங்கிய தொடர்புடைய நண்பர். அவருக்கு இன்று பிறந்த நாளில் அழைக்காமலே கடந்துகிட்ட விருந்தாளிகளில் நாம் இருந்துட்டோம். அதுக்கும் சந்தோஷம், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள் சொல்கிறேன். மற்றும் இந்த திரைப்படத்தை பற்றி அனைவருமே நல்ல விதமாக பேசினாங்க. நான் இந்த திரைப்படத்தில் ஆரம்ப காலங்களில் நடிக்கும் போது சொல்ல வேண்டிய விஷயம், என்னை அவர் மூணு நாளையே தூக்கிட்டாங்க. எதுக்கு தூக்குனான்னு கேட்டால், அவர் பெரிய நடிகர் ஆகிட்டார், கால் சீட்டு கிடைக்கலன்னு போய் சொல்லிட்டார் டைரக்டரே. சந்திரன் கேமராமேன் தான், நான் இந்த படத்துக்கு மறுபடியும் உள்ளே வர்றதுக்கு காரணமாக இருந்த கேமராமேன் சந்திரனுக்கு நன்றி தெரியப்படுத்திக்கிறேன். அவர் தான் திருப்ப கூட்டி வந்தார், எனக்கு அவர் தான் வேணும் அப்படின்னு கூட்டி வந்ததுனால தான் இப்போ இந்த கிளிப்பிங்ஸில் என்னால் வர முடிஞ்சது. அதற்காக ஒளிப்பதிவாளருக்கு நன்றி. ஒரு கேமராமேனுக்கு கேமராமேன் தான் உதவி பண்ண முடியுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். நான் சில்ஸ் ரவிட்டு அசிஸ்டண்டாக இருந்த காலங்கள்லேருந்து இன்ன வரைக்கும் இந்த மாதிரி மேடைகளில் ஏறணும்னு ஆசைப்பட்டவேன் நான். அதை அடைஞ்சதுக்கு காரணம் குறிக்கோள். எத்தனை வருடங்களான 34 வருடங்கள், 24 வயசில் ஒரு படத்தில் ஹீரோவாக நடிக்கலாம்னு ஆசையில் வந்தேன். ராஜாரணியில் ஹீரோவுக்கு அப்பா நடித்தேன், என்னுடைய ஆசை நிறைவேறிச்சு. ஹீரோ தான் நடிக்க முடியல, ஹீரோவுக்கு அப்பாவை நடிச்சிட்டோமே அதுவே போதும் சினிமாவை தொட்டுட்டோம் அப்படின்னு. அதுக்கு 30 வருடங்கள் நான் தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னை சொல்லுவாங்க, மாஸ்டர் கூட சொல்லுவார், எதுக்கு கேமராமேனை விட்டு போய் நடிக்க போகிறீங்கன்னு. இப்போ நடிக்கணும்னு கூப்பிட்டா கேமரா விட்டு ஓடியாந்துருவேன். சில்ஸ் ரைட்டு அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். உடனே சில் எடுக்க போச்சோன்னா கேமரா வச்சுட்டு நடிக்க போயிருக்கேன், நீ போய் வேலைக்கு வேணாம்லாம் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரிலாம் அனுபவம் இருக்குது எனக்கு. முதல் படத்துலேயே எனக்கு மாஸ்டர் தான் ஃபைட் மாஸ்டராக வந்தார். அந்த படத்தில் ரெண்டு சீப் டெக்னீஷியன், ஒன்று ஃபைட் மாஸ்டர், ரெண்டாவது சில்ஸ் பாண்டியன். மற்ற எல்லாம் புதுமுகங்கள். நினைவுக்கு எனக்கு செண்பகம்னு ஒரு படம் நாங்கள் கம்பத்தில் போய் எடுத்தோம். அதே மாதிரி தான் இந்த இயக்குனர் கதை சொல்லி இது பண்ணும்போது எளிமையான கதையாக இருந்தது. அதே நேரத்தில் அவங்க கூட்டி போன அந்த லொக்கேஷன், அங்குள்ள மக்கள், இங்கே வந்திருக்காங்க நிறைய பேர், அவ்வளோ அன்பாக வந்து ஒரு இயக்குனருக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ, பொருளாதார ரீதியிலிருந்து உணவு உடை, அவங்களுடைய ட்ரெஸ்ஸாக கூட அந்த மக்கள் வந்திருக்காங்க, துவைச்சி போட்டிருக்காங்க. நீங்கள் போயிட்டு வாங்க தம்பி, நாங்கள் துவைச்சி வச்சுருக்கோம், காலையில் நீங்கள் போட்டு போங்கன்னு. அப்படி ஒரு கிராமம், அந்த ஊர் பேர் திருவளக்குறிச்சி. அருமையான மக்கள். அந்த ஊரில் போயிட்டு நான் இந்த காட்சிகள் நடிக்கும் போது அந்த மக்கள் பற்றி தான் எனக்கு மிக சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா ஒரு ஊரில் வந்து ஷூட்டிங் பார்ப்பாங்க, போயிட்டு இருப்பாங்க, அங்கே அவனை போடுறா, இவனை போடுறா, இவன் எவனுமே பூஞ்சே தெரில, இவன்லாம் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் எல்லாமே புதுமுகங்கள். ஆனால் நான் ஒருத்தர் மட்டும்தான் ராஜாராணி வந்த பூசு, நான் தான் நடிகன்னு சொல்லிட்டு தெரிஞ்சேன். ஒரு இடத்துல போகும்போது என்ன ஒருத்தன் முறைச்சி பார்த்துட்டே இருந்தான். சந்திரன் சொன்னான், சந்திரன் ஏன் இவன் முளைச்சி முறைச்சி பார்த்துட்டே இருக்கானா, கொஞ்ச நேரத்தில் அடிக்கே வந்துட்டான். என்னன்னா, நீ எல்லாம் லவ் பண்ணியிருக்கியா, லவ்னா உனக்கு என்னன்னு தெரியுமாடான்னு கேட்டான். கொஞ்ச நேரம் சந்திரன் நானும் திரும்ப திரும்ப பார்த்தோம், என்ன அவன் சொல்கிறான்னு தெரியலன்னு. அவன் அன்னைக்கு தான் ராஜாராணி பார்த்துட்டு வந்திருக்கான். ராஜாராணியில் நான் அவளை அவ்வளோ கொடூரமான அப்பனா அவங்கன்னு தெரிஞ்சிருக்கேன். அப்போ கூட்டு தம்பி, நானே லவ் மேரேஜ் தான், நான் திருநெல்வேலிக்கார பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டேன், மதுரக்காரன். எனக்கு மூணு பையன் இருக்கான், மூணு பேரையும் லவ் பண்ண சொல்கிற ஒருத்தர் பண்ண மாட்டேங்கிறான். ஆனால் நீ என்ன போய் இப்படி போய் அடிக்க வர அளவுக்கு பண்ணிட்டேன். அப்புறம் தான் அவனை கூப்பிட்டு அவன் என் கூட இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனான். முதல் முறையாக என் கூட ஒருத்தர் இருந்து ஃபோட்டோ எடுக்கிறான், ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். ஓ, நம்ம கூட என்ன ரசிகர்கள் இருக்காங்க. ஆனால் ஃபுல் தண்ணியில் வந்தான். இருந்தாலும் ஒரு குடிமகன் தானே, ஒரு குடிமகனை பற்றி தெரியணும். நான் சொன்னது குடிமகன், இந்திய குடிமகன். அதனால் என்ன அப்படி நினச்சிக்காதீங்க. அதனால் அது மகிழ்ச்சியாக இருந்தது. அதுக்கு பின்னாடி இப்போ என்ன நிறைய கல்லூரி மாணவர்கள் மாணவிகள்லாம் என்ன வந்து பார்க்குறாங்களா, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இந்த நிலைக்கு வர்றது இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரான்னு சொல்கிற மாதிரி இந்த நிலைக்கு வர்றதுக்கு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் வந்திருக்கேங்க போது இதை நான் இன்னும் மேலும் மேலும் வளர்த்துக்கிறணும். அதுக்கு இது மாதிரி புதிய இயக்குநர்கள் கொடுக்குற வாய்ப்பு தான் எனக்கு பெருசாக கிடைக்குது. பெரிய படங்களில் போனால் அவ்வளோ பெரிய வாய்ப்புகள் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சின்ன ரோல் இது வாங்க போங்கம்பாங்க. புதிய படங்களில் வந்து நம்மளை பெரிய நடிகை நான் நினச்சிக்கிட்டு அவங்க பெரிய கேரக்டர் கொடுத்துட்ருக்காங்க. இதில் ஒருவேளை இதில் பெரிய கேரக்டர் இந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி பெரிய நடிகன் ஆகிடலாங்கிற ஒரு நம்பிக்கை கூட கொஞ்சம் வந்திருக்கு. ஏன்னா நிறையா தடவை கிளிப்பிங்ஸில் வர்றேன், அதிலையும் ஒரு மகிழ்ச்சி. இந்த பெரியவர்கள் இந்த மேடையில் வந்து வாழ்த்தும் போது வென்று வருவான் தலைப்பு கேட்ட இந்த படம் நிச்சயமாக வென்று வரும் என்ற நம்பிக்கையோடு இந்த இசை வெளியிட்டுள்ள நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் நானும் மகிழ்ச்சி அடைந்து நன்றி. இங்கே முதல்ல நான் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். தேங்க்ஸ் எதுக்குன்னா, நான் இப்போது பவர் ஸ்டார் பேசும்போது சொல்லும்போது சொன்னார், நான் 30 கோடி செலவு பண்ணியிருக்கேன், எனக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க, நிறைய ரசிகர்கள். உண்மைதான் சார், அந்த ரசிகர்கள் நானும் ஒருத்தி தான். பட் நான் வந்து எனக்கு காசு இல்லை, எனக்கு பணம் இல்லை, காசு இல்லை, பேர் இல்லை, புகழ் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனாலும் கடவுள் கொடுத்த கிருபை ஒரு அன்பு. இன்னைக்கு ஸ்டேஜில் உட்காந்துருக்கிற பாதி பேர்
வெறும் நான் நேரில் கூட போய் சொல்லலை, இல்லை ஒரு இதுவுமே இல்லை. நான் ஒரு மெசேஜ், அந்த ஒரு இன்விடேஷன் வந்து முந்தினத்து தான் எனக்கு டைரக்டர் சாரே கொண்டு வந்து என்ன லொக்கேஷன் ஷூட்டிங்கில் இருந்து லொக்கேஷனை கொண்டு வந்து கொடுத்தாங்க. நான் சொன்னேன், யார் வரப்போறா சார், கடவுள் இருக்காரு மேடம் நமக்கு. அந்த வார்த்தை சார் சொன்னார், டைரக்டர் சார் கடவுள் இருக்காரு நமக்கு மேடம், நம்ம பண்ணுறோம் அவ்வளோதான். நான் நடித்த படங்களில் கடவுளோட கிருபை எனக்கு வந்து அந்த ஒரு ஆப்போ கொடுத்துருக்காங்க. நான் என்னோட டைரக்டர்ஸ் இங்கே உட்காந்துருக்காரு, ராஜு பிரசாத் சார் இருக்காங்க, இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் யார் அங்கே இருக்காங்க எனக்கு தெரியல. ஐ ஜஸ்ட் சென்ட் ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் போட்டேன் சார், இது மாதிரி நான் ஸ்ட்ரெயின் பண்ணி ஒரு கேரக்டர் பண்ணதுனால மட்டும் இல்லை, இந்த படத்தோட ஸ்ட்ரெயின் டே ஒன்லேருந்து இந்த படத்தில் ஃபஸ்ட்டு கதை சொன்னது வந்து டேரக்டர் சொல்லும்போது நிறைய எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி நான் தான் இந்த ரோல் பண்ணணும்னு சொல்லி என்கிட்ட அதுவும் லொக்கேஷனில் தான் வந்தார். திருப்பி நெக்ஸ்ட் எல்லாமே என்னோடய ஷூட்டிங் லொக்கேஷனில் தான் டேரக்டர்ஸும் கேமராமேனும் வந்து பார்த்தது. நான் அப்போ சொன்னேன், கண்டிப்பாக நான் இந்த ரோல் நான் தான் பண்ணுவேன், ப்ளீஸ் நீங்கள் யார்கிட்டையும் போகாதீங்க, திரும்பி பேமெண்ட் எதுவுமே நான் பேச மாட்டேன், நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னு அது வாங்கிக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும், நிறைய பேர் இப்போ பேசினாங்க, நான் இண்டஸ்ட்ரியில் 8 வருடமாக கிட்டத்தட்ட ஒரு 55-60 படம் பண்ணிட்டேன், இப்போ 2-3 சீரியல்ஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு அந்த அவர் சொன்னார் அந்த சினிமாவில் அந்த தாகம், அந்த வெறி, நான் அந்த வெறியோட தாகத்தோட உள்ளே வரல, ஆனால் இன்னைக்கு எனக்கு இருக்கிறது அதுதான். வை காண்ட் ஐ, என்னால் ஏன் முடியாது, என்கிட்ட எனக்கு இருக்கு. ஆனாலும் அவர் சொன்ன மாதிரி பெரிய பேனர் படத்தில் ஒரு சீன் வருவோம் போவோம் அப்படிலான்னு, அது ஏன்னு சொன்னால் அவங்களா கேட்டகரைஸ் பண்ணிட்டாங்க, இவங்களால தான் இது பண்ண முடியும், இவங்களாலலாம் பண்ண முடியாது, அப்படி ஒரு இருக்கு அது. மேபி அந்த இந்த இண்டஸ்ட்ரி அந்த மாதிரி சக்ஸஸ் பார்த்தா தான், ஒன்றுமே இல்லை ஒரு சீனாக கூட ஒரு பெருசு ஹிட் கொடுத்த படமாக இருந்தால் அவங்க பின்னாடி எல்லாம் வந்து டேட்டுக்காக வெயிட் பண்ணுவாங்க. நம்ம உயிர் கொடுத்து என்ன பண்ணால் கூட அந்த படம் ஒருவேளை நோட்டீஸ் ஆகலை அப்படின்னா அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு மதிப்போ ஒரு மரியாதையோ இல்லை ஒரு ரெக்கக்னேஷனே கிடைக்கல. ஸோ அந்த பாரம் அந்த வேதனை அந்த இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், நான் எப்படியாவது ஐ வாண்ட் டு ப்ரூவ் மை செல்ஃப், என்னால் எல்லாருமே என்கிட்ட நான் ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாருமே சொல்லுவாங்க, அம்மா உங்களுக்கு நல்ல ஆக்டிங் இருக்குது, எல்லாமே டேக் ஆர்டிஸ்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க, பட் ஸ்டில் வை ஷுட் ஐ சஃபர், நான் இன்னும் ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. அப்போ நான் சொன்னேன், இந்த ரோல் பண்ணுறேன்னு. ஆனால் உள்ளே போன அப்புறம் தான் தெரியுது, ஐயோ இந்த படம் முடியுமான்ற அளவுக்கு ஒரு க்வெஸ்சன் மார்க் வரக்கூடிய சிச்சுவேஷனில் தே வேர் டூயிங் திஸ் மூவி. ஆனாலும் அந்த கடவுள் இருக்காருன்னு சொன்ன அதே மாதிரி கடவுள் எல்லா ஸ்டேஜ்லேயும் வந்து நேற்றுக்கு ஈவினிங் அதுதான் அந்த மாதிரி அவர் சொன்ன அப்புறமா நேற்றுக்கு எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் நேற்றுக்கு எனக்கு ஷூட் சீக்கிரம் முடிஞ்சிச்சு. நான் வந்துட்டு நான் எஃபி ஓப்பன் பண்ணுறேன், ஓப்பன் பண்ணிட்டு பார்க்கும்போது என்னோட அந்த எஃபியில் நான் அப்டேட் பண்ணேன் இந்த இன்விடேஷன், ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் பி தேர் அண்ட் பிளெஸஸ் அவ்வளோதான் ஒரு இது போட்டேன். அதை பார்த்து அதில் வந்து அந்த லிங்க் மூலமாக தான் லிங்க்ஸ், அயூப் சார் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார், நான் இன்றைக்கி தான் அவரை நான் நேரில் பார்க்குறேன்னா, இங்கே கூட என்னோட 2-3 எஃபி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கல்ல தெரியுறாங்க. ஸோ ஹீ செட், மேடம் யார் வராங்க, அவர் வந்து என்னோட அமரகாவியம் படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, விஷ் பண்ண நிறைய டேரக்டர்ஸ் விஷ் பண்ணாங்க, அதில் அவரும் ஒருத்தர். அப்போது நான் சொன்னேன், யாரும் இல்லை கடவுள் எங்களோட இருக்காருன்னு சொல்லி டேரக்டர் சொல்லியிருக்காரு, கடவுள் எங்களோட இருக்காரு, பெரிய ஆள் யாரும் இல்லை. அப்போ உடனே அவர் சொன்னார், நான் பவர் ஸ்டாரை கூப்பிட்டு வரேன் மேடம், நான் கேட்டு சொல்கிறேன், நான் டேரக்டர் கிட்ட பர்மிஷன் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லி டேரக்டருக்கு ஃபோன் பண்ணி பர்மிஷன் கேட்டேன். ரியலி ஐ தேங்க்யூ ஸோ மச் பவர் ஸ்டார் சார், இவ்வளோ வந்து நீங்கள் வந்து எங்களோட ஃபங்க்ஷன் வந்து உண்மையில் கடவுள் இருக்கான்றது இங்கே நிஜமாக ப்ரூவ் ஆயிருக்குங்க. அவர் வந்து யாரோ எங்கே இருந்தோ இருந்து கனெக்ட் பண்ணி கொண்டு, அதே மாதிரி வெங்கட் சார் அவர் சொன்னார், ஒரு ப்ராஜெக்டில் இது பண்ணி பார்த்தோன்னு சீரியலில் மீட் பண்ணோன்னு, அவர் சினிமாவில் பெரிய மனிதர் ஆனாலும் அவங்க ஜாக்குவர் தங்கம் சார் சொல்லும்போது சொன்னார், நல்ல அன்பான உள்ள உடையவர்னு. உண்மையில் அவரோட குணம் அவருக்கு வந்து அந்த மாதிரி, அவர் ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி டேரக்டரை கூப்பிட்டு நான் படம் போட்டு காமிக்கும் போதே சொன்னார், இது எல்லாம் ஃபைனல் ப்ராடக்ட் பண்ணிட்டு வாங்க, மார்க்கெட்டிங் பண்ண வேண்டிய நேரத்தில் நம்மளால் என்ன முடியுமோ செய்யலான்னு ஒரே ஒரு வார்த்தை டேரக்டர் கூப்பிட்டு பேசினார். நான் வரட்டமா நேரில் வேண்டாம் நான் அங்கே இருப்பேன்னு சொல்ல இன்னைக்கு சொல்லி உக்காந்துருக்காங்க. ஸோ அந்த அன்பான உள்ளங்களுக்கு எங்கள் நாங்கள்லாம் ஜெயிக்கணும்னு சொல்லி நீங்கள் எல்லாம் தான் பிளெஸ் பண்ணணும், நீங்கள் அவர் ஒரு ஐடியா கூட கொடுத்துட்டாரு, நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்புங்க இந்த படத்தை பற்றி எஸ்எம்எஸ் அனுப்புங்கன்னு. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட், இந்த ரோலுக்கு வந்து பார்க்கும்போது டேரக்டர் என்கிட்ட பேசினார், இதெல்லாம் சொல்லிட்டாரு, நான் டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் திருச்சி பாடாலூரில் அங்கே போய் இறங்கிட்டேன் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து சாங் ஷூட்டு தான். இன்றைக்கி சாங்கும் போது கேமராமேன் சார் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க, ஷார்ட்டுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அது முடித்த உடனே வந்து ரெடி சொன்னோடனே நான் வந்து கண்ணு ரெண்டையும் இன்றைக்கி கேட்டாங்க, யாரோ கண்ணு ரெண்டு அப்படி வச்சுக்காமிங்கன்னு, நான் அந்த இப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிவிட்டு இப்படி மேலே போயிட்டு அந்த பாட்டு சுத்தும் பூமியை விட்டு போட்டு அது ஆரம்பிக்கும் போது கட் 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 சொல்லிட்டார் டைரக்டர். எனக்கு ஒன்றும் புரியல, என்ன தப்பு பண்ணிட்டோ எதுவுமே தெரியல, என்ன மேடம் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க என்ன சார், நான் அதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் சார் எனக்கு 2 hours கேப் வேணும், ஏன்னா கண்ணு மேலே போனால் இந்த நிரம்பு எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும், ஸ்ட்ரெயின் ஆகிடும், கண்டினியூஸாக நல்லா பண்ண முடியாது. அவருக்கு அப்போ கூட புரியலையே இந்த மேடம் இல்லை கூட ஹீரோ ஹீரோயின் போர்ஷன்லாம் இருக்கும் மேடம் நீங்கள் வாங்கன்னு சொன்னாங்க. அப்போ தான் அவருக்கு தெரியும் நான் கண்ணு வந்து இது மாதிரி மேலே வச்சு பண்ண, அவர் நினச்சாரு எல்லாம் நார்மலாக மற்ற இதுலலாம் வந்த மாதிரி இப்போ குக்கு படம் இல்லை அதுக்கு முன்னாடி ரேவதி மேம் பண்ணியிருக்காங்க ஒரு கண்ணு தெரியாமல் சிம்ரன் மேம் அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக
பார்த்து நான் நடிப்பேன் அவர் நினச்சிருக்காரு. பட் அந்த ரோல் சொன்னோடனே நான் மைண்டில் வந்து மென்டலி ஐ காட் ப்ரிப்பேர்ட், இப்படி தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது திருப்பி கேட்டார், மேடம் படம் ஃபுல்லாக இந்த மாதிரி வரணும், உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் சொன்னேன், நான் கண்டிப்பாக ஸ்ட்ரெயின் பண்ணாலும் பரவாயில்ல, நான் பண்ணுறேன் சார் சொன்னேன். கடவுளோட கிருபை இப்போ பண்ணி முடிச்சு இந்த ஃபங்க்ஷன் எப்படி நடக்கும் நம்ம க்வெஸ்சன் மார்க் இருந்த போது இவ்வளோ சிறப்பாக நேரம் ஆனால் கூட பொறுத்திருந்து இன்னும் பத்திரிகை நண்பர்கள் ஊடக காட்சி தொலைக்காட்சி எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லாமே நான் வந்து ஒன்ஸ் அகேன் சாரி சொல்லிக்கிறேன், பட் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இருந்தாலும் எங்களுக்காக நீங்கள் இருந்து கண்டிப்பாக உங்கள் மூலமாக தான் இந்த பப்ளிசிட்டி வெளியில் போவோம், உங்கள் மூலமாக தான் எங்களை மாதிரி இருக்கிறவங்க ஸ்ட்ரகிளிங் ஆர்டிஸ்ட் நாங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்பு வந்து நாங்கள் மேலே வரணும். எங்களுக்கு தெரியும், இப்போ நான் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கே நான் போக மாட்டேன், ஆடியோரிஸ்க்கு போகக்கூட மாட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட் அன்றைக்கி இன்னொரு படம் என்னோடது ரிலீஸ் ஆகுது, பெரிய பேனர் படம் தான் நான் நடிச்சிருக்கேன் அதுலேயும். பட் நிறைய ஃபங்க்ஷனை கலந்துக்க மாட்டேன். இதுக்கு ஏன் வந்தேன் அப்படின்னா, அங்கே அம்மா அப்பா எல்லாம் உட்காந்துருக்காங்க, அவங்க எல்லாம் அங்கே இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து இந்த படம் பண்ணுறதுக்கு அவங்க எப்படி பணம் எடுத்து கொடுத்தாங்கன்றது நான் கண்ணு முன்னாடி நான் பார்த்து நான் ஃபீல் பண்ணிவிட்டு இவ்வளோ ஸ்ட்ரகிள், ஏன்னா நல்ல ப்ராடக்ட் நல்ல கதை ஸ்ட்ரகிள் பண்ணி வந்ததுனால என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் கண்டிப்பாக பண்ணுவேன்றதுனால மட்டும்தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னை மற்றவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வர வச்சுருக்கேன். எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.